வன சொன்னதான் அவங்க முனிஷ்காந்த் பார்த்திங்கன்னா இந்தியா கிளீட் சினிமா துறையிலாம் சரி நம்பர் ஒன்னாக நல்லா அப்படியே போய்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ் தான் இதை மெம்மேலும் கொடுத்து இந்த இண்டியா க்ளீட்ஸ் இன்னும் மெம்மேலும் வளரணும் அதுக்காக வந்து இந்த சப்ரைஸ் சப்ரைஸ் கொண்டு பண்ணி விட்ருக்கேன் அப்போ ஓகே நம்ம தனுஷோட ரவுடி பேபி சாங் இப்போ பில்போர்ட் ரேங்கிங் லிஸ்ட்ல்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தனுஷ் அண்ட் யுவன் சங்கர் ராஜா காம்போல உருவானது மாறிட்டு இந்த படத்துல எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆச்சு பர்டிகுலரா ரவுடி பேபி சாங் சூப்பர் டூப்பா ஹிட் ஆச்சு இந்த சாங் ரிலீஸ் ஆன ஒன் வீக் குள்ளயே போர் க்ரோஸ் வியூஸ் அதுக்கப்புறம் நிறைய லைக் ஷேர்னு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சாங் இப்ப வரைக்கும் புது புது ரெக்கார்ட்ஸும் படிச்சிட்டு இருக்கு அந்த விதத்துல இன்டர்நேஷ்னல் லெவல்ல மியூசிக்கை பத்தின நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப ஆனதுதான் இந்த பில்போர்டு வேர்ல்ட் லெவல்ல ஆன்லைன் யூடியூப் ரேடியோஸ் அப்படின்னு பல சோஷியல் மீடியாஸ்ல பயங்கர ரீச் ஆகி வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய சாங்ஸுக்கான ரேங்கிங் லிஸ்ட் ஒவ்வொரு வீக்கும் பில் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வகையில இந்த வீக் டாப் டுவெண்ட்டி சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல மாரி டூல இருந்து ரவுடி பேபி சாங் போர்த் பிளேஸ் பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி தனுஷ் அண்ட் அனிருத் காம்போல உருவான வைதிஸ் கொலவெரி சாங் உடைய மேக்கிங் வீடியோ இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா அகெய்ன் இப்ப தனுஷ் உடைய சாங் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு செகண்ட் டைமா அதுவும் ஃபார் டைம் ஒரு தமிழ் சாங்குடைய

மகளிரணி அப்படிங்கிற உமன் சென்ட்ரிக் மூவில ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ கமிட் ஆகியிருக்காங்க கனா படம் மூலமா தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னோட ஷோல்டர்லயே ஹோல் மூவியும் கேரி பண்ண முடியும் அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க மகளிரணி அப்படிங்கிற இந்த உமன் சென்ட்ரிக் மூவிலயும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா தி பெஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த வித டவுட்டும் கிடையாது இந்த மகளிரணி படத்துல அதர் காஸ்டிங்ஸ் எல்லாம் யாரும் மியூசிக் யார் பண்ண போறா இந்த மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ் டீமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியே டிரெக்டர் சுசீந்திரனும் அடுத்து அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ்ல அதாவது

மற்றபடி இந்த மூவி என்ன ஸ்டோரியை பேஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் நமக்கு தெரிய வரும் பண்ணையாரும் பத்மனியும் சேதுபதியை டைரக்ட் பண்ண அருண்குமார் தான் இந்த படத்தையும் டிரெக்ட் பண்ண போறாரு அருண்குமார் அன் விஜய் சேதுபதி காம்போல தேர்ட் டைமா சிந்துபாத் படத்தை நம்ம பார்க்க போறோம் அண்ட் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு இறைவி படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதிக்கு பேரா அகைன் அஞ்சலி இந்த படத்துல ஆக்ட் பண்றாங்க இந்த மூவி மட்டும் இல்லாம சூப்பர் டீலக்ஸ் சைரா நரசிம்மா ரெட்டி மாமனிதன் பேக் டு பேக் பல ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம விஜய் சேதுபதி பிஸியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு கேள்விப்பட்டவ அவர் வந்து தலைக்கு கூட வந்து ஜஸ்ட் தண்ணி எடுத்து அப்படியே செட் பண்ணி விட்டுட்டு அது அவர் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரு எந்த படத்துக்கும் நான் அவங்க மேக்கப் போட்டு பார்த்ததே இல்லை நான் வில்லால்ல இருந்து எதுக்குமே இல்ல ஸ்ப்ரே தான் கொடுப்பாங்க அப்படியே அவர் அதுக்கு இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட்டு அவ்வளவுதான் அவர் நான் பார்த்த நான் இப்ப தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அவங்க மேக்கப்